ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ராஜ் ப்ரொடியூசர் அவருக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து சந்தனம் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போன அவர்கிட்ட, அவர் கதை கேட்டார். கேட்டு சரி இதை ஃப்யூச்சரில் பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் போயிடுச்சு. சடனாக கூப்பிட்டு நாளைக்கு அந்த கதை சொல்கிறா அப்படின்றாரு. 8 மணிக்கு டைம் கொடுத்து, மறுநாள் காலையில் சீக்கிரம் போயிடு, 8 மணிக்கு காலைல வந்து சொல்லு அப்படின்னாரு. மறுநாள் இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் டீம் இருக்கு, ஒரு பங்கமான டீம், அங்கெல்லாம் சொல்லி ஓகே ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரி எனக்கு தெரியும் நடக்காது அப்படின்ட்டு வீட்டிலேருந்து மறுநாள் கிளம்பும் போது அந்த ஸ்கிரிப்ட் புக்கை மறந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு புக் எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா படிச்சுட்டு இருந்தேன், வந்தார். வந்துட்டு எங்க அந்த கதை ரெடியா அப்படின்னா, சரி சார் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் சொல்ல போகிறேன்னு நினச்சா டீமை கூப்பிட்றாரு. இது எங்கள் டீம் தான் யாருன்னா, ஆனந்த், முருகன், சேது, மரண, சுந்தர், குணமாம்சு, இதுதான் எங்கள் டீம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் அதில். இதில் எது சொன்னாலும் ஒன்றும் வேலை ஆகாது. சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று படப்படனாயிடுச்சு. வந்தாங்க, வந்து உட்காந்தோடனே கதை சொல்ல ஆரம்பிச்சு. அந்த 2 மணி நேரம் கேட்டு கை குத்துறாங்க. சேதுலாம் வந்து ஜான்சா சூப்பராக இருக்கு, ஆனந்த் நல்லா இருக்குடா கதை அப்படின்ட்டு சொன்னோடனே சந்தோஷமாயிடுச்சு. இமிடியேட்டாக ப்ரொசீட் ஆச்சு கதை, உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து புது ஹீரோயின் போடுறீங்க, பழைய ஹீரோயின் போட மாட்டேன்றீங்க, ஃபெமிலியராக இருக்கிறவங்களை ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ரீசன்னா, இப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு கதை பேசினோம்னா மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க கிட்ட. ஏன்னா மற்ற அந்த ஹீரோயின்லாம் மற்ற டேட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் டேட் அது கிடைக்காது. ஸோ அவைலபிளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுருந்தா நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பழைய ஹீரோயின் பண்ணுறாங்க, ஹன்சிகா தமனாங்கெல்லாம் பண்ணுன்னு ஆசை தான், டேட்டு கிடைக்கல அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் 18 ரீல்ஸ் அவர் படம் பார்த்துட்டு வாங்குறேன்ட்டு வந்தார். அவர் பேர் தெரியல 18 ரீல்ஸ், ஆனால் நம்ம படம் 5 ரீல் தான் சார். அது அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா படம் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே போச்சு. நடுவில் வந்து நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்து எப்பவுமே பிகினிங்கில் வந்து எந்த ஷார்ட் எடுத்தாலும் வந்து மானிட்டர்கிட்ட வந்து பார்ப்பார், பார்த்து செக் பண்ணிட்டு தான் போவார். சமீப காலமாக ஒரு கொஞ்ச நாளாக வரல, அது ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. என்ன மானிட்டர் பக்கமே வர மாட்டேன்றாரு, பார்க்க மாட்டேன்றாரு, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அது அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறாருன்றது தெரிஞ்சது. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பயம் கிரியேட் ஆயிடுச்சு. கிட்ட வந்து சொல்கிறேன், எனக்கு அங்கே சொல்லி கொடுத்துட்டு போடா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் மானிட்டர்கிட்டே உட்காருன்ட்டு ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி ஃபுல்லாக எடுத்து அப்படிதான் போச்சு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவர் சந்தனம் சார் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அது அது உண்மை. ஏன்னா நான் சினிமாலேருந்து போயிடலான்ட்டுலாம் நினச்சேன். ஒரு நாள் நைட்டு அவர் கதை தட்டி நான் கிளம்புறேன்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்குலாம் நடந்தது. ஸோ அவர் வந்து எனக்கு அடிக்கடி தம்பின்னு சொல்லுவார், என் தம்பி மாதிரி. அவர் அவர் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக நான் இல்லை இங்கே, உண்மையிலேயே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. என்னென்னா அவர் புரிஞ்சுக்கிறார் கிரியேட்டர் யார் என்ன இதுன்றது தெரிஞ்சு இவனால் முடியும்னு நம்பினார். ஸோ அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். படமாக பெருசாக இருக்கா, ஜாலியாக ஒரு படம், அவ்வளோதான். பார்க்கலாம், நீங்கள் வந்து காசு கொடுத்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மலையை போட்டுட்டோம் அவ்வளோலாம் இல்லை, அவளோட சீன்லாம் இல்லை. நல்லா இருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து சொல்லணும்னா ஆர்ட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் ராஜா, பிரில்லியன்ட் ஒர்க்கு. என்ன தேவை ஒரு கோர்ட்டு சீன்னா, என்ன தேவை எது எதுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். மெயினாக சொல்லணும்னா எடிட்டரை பற்றி சொல்லணும், அவர் தான் வந்து லியோ ஜான் பார்லே. படம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கையில் குத்தோம், போன ஜென்மத்தில் கேங்ஸ்டர் ஆகிருந்திருப்பார் போல இருக்குது. டூல்ஸை போட்டுன்னு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு, எல்லாம் போட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாதவங்களுக்கு வெட்டி ஆனால் கிறிஸ்பாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹரி தினேஷ் ஸ்டண்ட்டு, அவரும் செம கில்லடிக்கிட்டு கீரோட புட்டார், பிரிச்சே திருவாப்பில் அது நான் கொடுத்தாலும் அவர். அதுக்கப்புறமா தலைவர் தான், தூக்கி சாப்பிட்டு வேற லெவல். கானானா அவர் சொல்லிக்கிறதுக்கு இப்போதைக்கு போயேன். சென்னை கானா கண்டிப்பாக இருக்கும். சென்னை நான் எடுத்தது வந்து நார்த் மெட்ராஸில் தான் எடுத்தோம். ஸோ கானா அவசியமாக தேவைப்பட்டது, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே அது தேவைப்பட்டது. ஸோ அதை வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக சூப்பராக நான் நினச்சது வேற அவர் கொடுத்தது, அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்தாரு. இது இது என்ன தேவைன்றதை நம்ம கால் பண்ணி கேட்கறதுக்குள்ள அது இல்லை இன்னும் நான் பாருங்க அப்படின்னு கேட்டால் அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ பியூட்டியாக இருந்தது. எனக்கு படத்துக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது, ரொம்ப எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சாங்க. அதுக்கு வந்து 100% தேங்க்ஸ் வந்து ராஜ் தான், வேற வழியே இல்லை. ஏன் நம்மளுக்கு இது அமையும், இந்த படத்துக்கு இது தேவைன்றத ஃபர்ஸ்ட் டே கதை கேட்டு இவங்கவுங்களாம் உனக்கு கரெக்டாக இருப்பாங்க ஜான்சான் செட் பண்ணி கொடுத்தது ராஜ் தான். அதுக்கப்புறம் கோபி,
அவர்கிட்ட இதுதான் சீனுன்னு சொல்லி விட்டா போதும், அவர் அந்த கேமராவை தூக்கிட்டு அங்க எங்கன்னு ஓடுவாரு. ஏதோ லைட்மேன் எங்க லைட்மேன் கூட இருப்பாரு அனவரத்துல. அந்த மாதிரிதான் கோபி சின்சியர் ஒர்க்கு. 6 மணிக்கு மேல நாங்க வந்து எக்ஸ்டர்ன் ஆனதே கிடையாது. மேக்சிமம் லேட்டா போய் அப்படி முடிகிறது அந்த மாதிரி இல்ல, பேட்ச் எதுவுமே வைக்கல. ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் அவர் தான் கோபி. அவரு அதுவும் அவரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் படத்துல நடிச்சவங்க தாரா, மகனா, மாறன, மாறனெல்லாம் அல்டிமேட் ஸ்பாட்ல எவ்வளோ பேசி வச்சிருக்காரு. அதனால தானே வெட்டு விழுந்தது அந்த மாதிரி அவர் மாறன. அதுக்கப்புறமா கிங்ஸ்லி, தங்கத்தோரை, எம்எஸ் பாஸ்கர் சார், மனோகர் சார், உமா பத்மநாபம் மேடம், மீரா கிருஷ்ணன் மேடம், நிறைய பேர் எல்லாருமே, ஆர்டின் சார், சாய்குமார் சார், எல்லாருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒருத்தரும் அவங்களோட கேரக்டரை கரெக்டாக உள்வாங்கி பண்ணாங்க. என்னன்னா ஒரு இது வந்து படம் வந்து கண்டென்ட்டாக போகிற படம், ஒரு ஒருத்தர் கையில இருந்தும் படம் டிராவல் ஆகும். இப்போ சந்தனம் சார்னா அவர் மட்டுமே ஹோல்ட் பண்ண மாட்டார், இது வந்து கதை தான் ஹோல்ட் பண்ணின்னு போவோம். ஆனால் அவரோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னா, இந்த கதைக்கு என்ன தேவைன்றத மற்றவங்க சைட்ல இருந்து விட்டு நீ அவங்களுக்கு தேவையானது அந்த எஃபர்ட் அவருக்கு கொடுப்பாரு. ரொம்ப அவங்களுக்கு அந்த தேவையான இடத்த கரெக்டா ஈக்குவலா கொடுத்து அந்த மாதிரி வேலை வாங்குற ஒரு ஆள். எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்தாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஒரு ஒரு செகண்ட் மேல ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவர் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இவனால முடியும் அப்படின்றது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அது எனக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் அவரு ஒரு ஒருத்தரா எல்லாருமே வேலை வாங்கினாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஃபென்டாஸ்டிக் பிரில்லியன்ட். அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்க கிட்ட நான் வந்து சொன்னது மேக்சிமம் ஒரு 5 வார்த்தைன்னு நினைக்கிறேன். கம், கோ, ஸ்மைல், ஃபீல், ஐ ஓப்பன், அவ்வளோதான். இதை வச்சே முடிச்சுட்டேன் படத்தை. அதான் அவங்களுக்கு என்னன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இப்போ நியூஸ்ல வந்து அந்த சொல்லுவாங்கல்ல ஊம பாஷை பேசுற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட. அந்த சீன் படிப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டில் எமோஷனல் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி, ஆனா வர வேண்டியது கரெக்டா வந்துருச்சு. அந்த விஷயத்துல சூப்பர், எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே எந்த ஹீரோயின் ஹிந்தியில இருந்தாலும் எங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் நம்மளால வேலை வாங்கிட முடியும், அவங்களுக்கு கதை புரிஞ்சா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாருக்குமே என் டீம் எல்லாருக்குமே மெயினா சந்தனம் சார். அவர் மறுபடியும் சொல்றேன், அவர் இல்லைன்னா நான் இங்க இல்லை, அதுதான் உண்மை. அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது, ஜாலியாக ஒரு கதையோடு சேர்ந்த படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.